are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி March 24. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பப்ஜி டெவலப்பர் கிராஃப்டான் இப்போ சொலானா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் பேஸ் பண்ண வெப் 3 பேமெண்ட் கேட்வே இப்போ ஷிபா இனுக்கு சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் பேர்ன் பண்ணி பேர்ன் ரேட் வந்து 12,000 கிராஸ் பண்ணியிருக்கு. தாய்லாந்து இப்போ கிரிப்டோ பேமெண்ட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சனோட ரீசெண்டாக லான்ச் பண்ண என்எஃப்டிஸ்க்காக டாக்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. கேம் ஸ்டாப் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இப்போ பீட்டா வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட சோஷியல் மீடியா ஜெயின்ட் லைன் இப்போ வந்து என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. மெட்டவர்ஸில் கிரிப்டோ ட்ரேடிங்காக மீட்டா இப்போ வந்து 8 ட்ரேட்மார்க் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. 20 ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டாக்டர் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்து கிராஃப்டான் கிட்ட தான். கிராஃப்டான் கிரிப்டோ உலகத்தில் பண்ணக்கூடிய சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பாப்புலர் கேம் பப்ஜியோட டெவலப்பர் கிராஃப்டான் இப்போ வந்து சொலானா கூட டீல் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. இவங்க கொலாபரேஷனில் பிளாக் செயின்க்கு அப்புறமா வந்து என்எஃப்டி பேஸ்டு கேம்ஸை வந்து டெவலப் பண்ணுறதாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வெப் 3 ஸ்பேஸில் வந்து கேமிங் கேப்பபிலிட்டிஸும் வந்து இவங்க பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் P2E கேம்ஸில் கூட இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறதாகவும் வந்து தெரியுது. இப்போ கரண்ட்டாக நம்ம பார்த்தோன்னா P2E கேம்ஸ் வந்து டெவலப்பர்ஸை கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. கிராஃப்டான் வந்து ஃபைனலாக உள்ளே வந்துட்டாங்க. இவங்க என்னெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்கன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். ஷிபா இனு வேர்ல்டு வைடு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்து ஷிபா இனுவோட சப்போர்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. பேபால்ட் வந்து ஒரு வெப் 3 கிரிப்டோ பேமெண்ட் கேட்வே. இப்போ இவங்க பிளாட்ஃபார்மில் வந்து ஷிபா இனுவை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து ஷிபா இனு ஹோல்டர்ஸ்னால வந்து காஃபி, டீ, டின்னர், ஷாப்பிங்னு ரியல் வேர்ல்டில் ஷிபா இனு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பர்ன் ரேட் வந்து 1200% வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃபியூ டேஸில் கிட்டத்தட்ட $2.2 பில்லியன் ஷிபா இனு வந்து பர்ன் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த மார்ச் மாதத்துலேயே வந்து பர்ன் கவுண்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஷிபா இனு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து தாய்லாந்தில் இருந்தான். லாஸ்ட் வெட்னஸ்டே தாய்லாந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பேமெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் அசெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. இந்த பேன் வந்து April 1st அமலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SEC வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் அசெட்டை யூஸ் பண்ணுற ரெகுலேட் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து என்எஃப்டிஸ் பற்றி தான். ரீசெண்டாக பியாண்ட் லைஃப் .club வந்து சக்கரவர்ஸ் என்எஃப்டி, அதுக்கப்புறமா வந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனோட என்எஃப்டி கலெக்ஷன்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து செம ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. கவர்மெண்ட்லேருந்து இந்த சேலான என்எஃப்டிஸ்க்காக டாக்ஸ் பே பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து இப்போ 1 கோடி ரூபாய் இந்தியன் ருபீஸில் வந்து பே பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸ் இன்டெலிஜென்ஸ் DGGI இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிபென்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க தான் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கேம் ஸ்டாப் வந்து பிளேயர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸை இவங்க மார்க்கெட் பிளேஸை யூஸ் பண்ண வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான எய்மே வந்து டிஜிட்டல் எக்கனாமிஸ் ஹப்பாக வந்து இவங்க மாறணும்னு வந்து தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து டைரெக்டாக ஜப்பானில் இருந்தான். ஜப்பானோட மெசேஜிங் ஜெயின்ட் லைன் இப்போ வந்து அடுத்த மாதம் April 13th ஒரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் லான்ச்சுக்காக இவங்க வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து லிமிடெட் கலெக்ஷன் யோஷி மோட்டோ ஸ்டாம்ப் வந்து என்எஃப்டி கொண்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைன் ஆப்பில் என்எஃப்டிஸை வந்து அவதாராக வந்து இன்டெகிரேட் பண்ணுறதாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீ லாஸ்ட் அப்டேட் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கக்கூடிய மீட்டா கிட்ட தான். இப்போ மீட்டா கம்பெனி வந்து 8 புது ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பிளாக் கிரிப்டோ விர்ச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறமா சர்வீசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிரிப்டோ ஸ்பேஸில் இவங்க எதோ பெரிய சம்பவம் பண்ண போகிறதா தெரியுது. என்னெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.